வணக்கம், இது நம்ம சேனல் பிரிக்டர் ஏஜே. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பெலரஸ் பிரீமியர் லீக் இன்றைக்கி நடக்க போகிற ஃபாஸ்ட் மேட்ச் ஸ்லோக் விசஸ் பெல்ஷினா பப்ரிஸ். இந்த மேட்ச்க்கான ப்ரிஷன் எப்படி போகலான்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டு எண்ட் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த பிளேயர் எதுக்கு எடுக்கிறோன்றது புரியும். ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குது. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் 80% லேக் 20% தான் நம்ம ப்ரிடிக்ஷன் கையில் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி எவங்காலில் பால் மாட்டுதோ அவன் தான் கோல் அடிப்பான். ஒரு சில பிளேயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களே ஃபார்வேர்டில் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஆடுவாங்க, இறங்கி அடிப்பாங்க, கோல் ட்ரை பண்ணுவாங்க, ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்கு சில நேரத்தில் சான்சஸ் வந்து மாறி விழும். சாதாரணமாக மிட்ல ஆடிட்டு இருக்க பிளேயரோ, டிஃபென்ஸில் ஆடிட்டு இருக்க பிளேயரோ, சப்ஸ்டியூட்டில் வந்த பிளேயரோ மாறி கோல் அடிப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். இப்போது இஸ்லோக் விசஸ் பிரிட்ஷன் இந்த மேட்சோட பிரிட்ஷன் எப்படி பண்ணுறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குட் கோல் ஸ்கோரர்ஸ், அசிஸ்டர்ஸ், கார் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபார்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். எப்படி யார் யார் சூப்பர் சூப்பர் பிளேயர்ஸ்ன்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் பாருங்கள், டீம் எப்படி போகலான்றதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இவங்க ரெண்டு டீம் பிளேயர்ஸோட டீமோட கரண்ட் ஸ்டேட்டஸ் டோர்னமெண்ட்ல என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இஸ்லோக் 5th ரேங்கில் இருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராங், அஃபென்ஸ் கொஞ்சம் வீக், ஆனால் மிட்ஃபீல்டர் ஸ்ட்ராங். மிட்ஃபீல்டரை வச்சு தான் அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அஃபென்ஸை காட்டிலும், அதாவது ஃபார்வேர்ட் பிளேயர்ஸை காட்டிலும் மிட்ஃபீல்டரும் டிஃபென்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் பெல்ஷினா வந்து ஃபார்வேர்ட் ஸ்ட்ராங், ஆனால் டிஃபென்ஸ் படுவாட்ட, மிட்ஃபீல்டர் ரொம்ப கொஞ்சம் வீக் தான். இப்போது எப்படி போகலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இஸ்லோக் 5th பிளேஸில் இருக்காங்க, விளையாண்ட 7 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ட்ரா ஒரு மேட்ச் கூட கிடையாது, 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. -2 கோல் டிஃபரன்ஸோட 12 பாயிண்ட் எடுத்து 5th ரேங்கில் இருக்காங்க. இவங்க -2 கோல் டிஃபரன்ஸ்க்கு போனது காரணம், லாஸ்ட் மேட்ச் சாகிட்டோ சொலிக்கோர் கூட விளாண்டாங்க, அந்த மேட்ச்சில் 4-0 லாஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அப்படி ஆயிருக்கு. பெல்ஷினா 16th ரேங்கில் இருக்காங்க, விளையாண்ட 7 மேட்சில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க பெல்ஷினா, ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல, 2 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க, 5 லாஸ் பண்ணியிருக்காங்க. -8 கோல் டிஃபரன்ஸோட 2 பாயிண்ட் எடுத்து பெல்ஷினா 16th இடத்துல இருக்காங்க. உடனே நமக்கு உடனே தோணும், இஸ்லோக் ஜெயிச்சிருவோம், அப்போது பெல்ஷினா லாஸ்ட் பிளேஸில் தானே இருக்குது, அதுவும் கோலே அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானு, அப்போ கண்டிப்பாக இஸ்லோக் ஜெயிச்சிரும் அப்படின்னு தோணும். ஆனால் சொல்ல முடியாது, ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் எனிதிங் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் பெல்ஷினா மேக்ஸிமம் லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பார்க்கலாம் இஸ்லோக் ப்ரீவியஸ் மேட்ச் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் மேட்ச் டீட்டெயில்ஸ் எதுக்கு பார்க்குறோம், கோல் அடிக்கிற எபிலிட்டி இருக்கா, நல்லா கோல் அடிக்கிற டீமா, இல்லை கோல் அடிக்க கஷ்டப்படுற டீமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சிக்க தான். இஸ்லோக் வந்ததுக்கு முன்னாடி சேக்கிட்டு சோழிகர் கூட விளாண்டுருக்காங்க, 4-0 லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் விட்டப்ஸ் கூட விளாண்டுருக்காங்க, 2-0 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் லேவியா முசிரோட விளாண்டுருக்காங்க, 2-1 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் டைனமோ பிரஷோட விளாண்டுருக்காங்க, 3-1 தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் லெட்ஸ் கூட விளாண்டுருக்காங்க, 2-3 தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ஸ்மால் பிச்சோட விளாண்டுருக்காங்க, 1-0 ஜெயிச்சிருக்காங்க. பெல்ஷினா அதே மாதிரி இதுக்கு முந்தின மேட்ச் டைனமோ பிரஸ்டோட விளாண்டுருக்காங்க, 0-3 தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் லெட்ஸ்கோட விளாண்டுருக்காங்க, 3-2 தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ஸ்மால் பிச்சோட விளாண்டுருக்காங்க, 1-1 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் நேமன் கூடினோட விளாண்டுருக்காங்க, 1-1 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் கோராடையோட விளாண்டுருக்காங்க, 0-1 தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் டாரோட விளாண்டுருக்காங்க, 1-0 லாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த மேட்ச் வந்து இஸ்லோக்கில் நடக்க போகுது. இஸ்லோக் அவங்க ஹோம் மேட்சஸில் லாஸ்ட்டு 6 மேட்ச்சில் 3 மேட்ச் ஹோம் மேட்ச்சில் விளாண்டுருக்காங்க, அதில் 3ல் 2 ஜெயிச்சிருக்காங்க தொடர்ந்து. அதாவது கடைசி மேட்ச் தோத்தாங்களா, அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் தான் அந்த ஹோம் மேட்சஸ், அந்த 2 மேட்ச்லையுமே ஜெயிச்சிருக்காங்க. பயங்கரமாக 2-2 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச், அதான் சாரி, பெல்ஷினா வந்து அவே மேட்சஸ் லாஸ்ட்டு 6 மேட்ச்சில் 3 அவே மேட்சஸ் விளாண்டுருக்காங்க, 3 அவே மேட்ச்சில் 2 ட்ரா 1 லாஸ், சாரி 2 லாஸ் 1 ட்ரா. அந்த லாஸ் ஆன மேட்ச்சில் இவங்களும் கோல் அடிச்சிருக்காங்க. பெல்ஷினா கோல் அடிக்க கஷ்டப்படுற டீம்லாம் கிடையாது, கோல் அடிக்கிற அளவுக்கு நல்ல ஒர்த்தியான டீம் தான். ஆனால் எப்படியும் தோத்துடுறாங்க. அவங்களுடைய மேக்ஸிமம் எபிலிட்டி 3 கோல்ஸ்லாம் போயிருக்கு, 2 கோல்ஸ் போயிருக்கு. இப்போது இந்த மேட்ச்சில் எப்படி எப்படிலாம் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். யார் யார் கோல் ஸ்கோரர்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். கோமரோஸ்கை மிட்ஃபீல்டர் கோமரோஸ்கை பற்றி வந்து பார்த்திங்கன்னா 3 கோல் அடிச்சிருக்காரு. மிட்ஃபீல்டர் கோமரோஸ்கை தான் மேக்ஸிமம் உங்களுடைய ஆப்போனண்ட்டை கேப்டன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்டில் ஆடுற யான்சென் 3 கோல் அடிச்சிருக்காரு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, இன்னுமே பயங்கரமான ஃபார்மில் இருக்கார், கண்டிப்பாக அவர் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மக்காஸ் வந்து அந்தளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கல, திடீர்னு மேட்ச் ஆட விடுறாங்க, திடீர்னு மேட்ச் வேலையை குறைச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2-3 மேட்சஸ் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருக்கார், அவர் ஒரு 2 கோல் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் யானுஷ், அவர் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. இதில் எல் கோவல், ஃபார்வர்ட் ஆடுற எல் கோவல் 3 கோல் அடிச்சிருக்காரு. அப்புறம் மிட்ஃபீல்டர் போர்டுகோ 1 கோல், ஃபார்வர்டு கிளப்கோ 1 கோல். இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் மிட்ஃபீல்டர்லேயும் ஃபார்வர்ட்லேயும் தான் இருக்காங்க. ஆனால் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இஸ்லோக்கு மட்டுமே, பெல்ஷினா படு ஓட்டை. இப்போது இதில் டீம் எப்படி எடுக்கலாம்ன்றதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான பிளேயர் மஸ்ட் ஹேவ் பிளேயர்ஸ் அவங்களெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். கோல் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இந்த மேட்ச் வந்து இஸ்லோக்கில் நடக்க போகுது.
இப்போ நம்ம ப்ரீவியஸ் மேட்ச் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஹெட் டு டிக்கெட்டில் அதை பார்க்கலாம். இஸ்லோக் விசஸ் பெல்ஷினா ஹெட் டு டிக்கெட்டில் லாஸ்ட் மேட்ச் பெல்ஷினா நடந்திருக்கு, அதில் இஸ்லோக் ஜெயிச்சிருக்காங்க 4-1 முடிஞ்சிருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச் பெல்ஷினா நடந்திருக்கு 0-0 ட்ராவாயிருக்கு, அதாவது கிளீன் ஷீட். அதுக்கு முந்தின மேட்ச் நியூட்ரல் கிரவுண்டில் நடந்திருக்கு 2-3 பெல்ஷினா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் 1-1 ட்ராவாயிருக்கு இஸ்லோக்கில் நடந்திருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச் 0-3 முடிஞ்சிருக்கு, பெல்ஷினா ஜெயிச்சிருக்காங்க, பெல்ஷினா நடந்திருக்கு. இதில் மேக்ஸிமம் மேட்சஸ் பெல்ஷினா தான் ஜெயிச்சிருக்காங்க, பெல்ஷினா தான் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டுமே இஸ்லோக் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் சொல்லப்போனால் எனி திங் ஹேன் கேப்பன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மேக்ஸிமம் ரெண்டு பக்கமும் கோல் விடுறதுக்கான சான்சஸ் ஒரு 70% இருக்குது. அப்போது டீம் எப்படி எடுக்கணும், டீம் வந்து ரெண்டு வெரைட்டியாக போடணும். ஒன்று கிளீன் ஷீட் ஆகலாம், இல்லை கோலில் ட்ராவாகலாம். அப்படி இல்லைனா நல்லா கோல் வந்துட்டு இஸ்லோக் ஜெயிக்கலாம். பெல்ஷினா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெல்ஷினா ஜெயிச்சா 0-2 ஜெயிக்கும். இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விதமாக டீம் போடணும். ஒன்று வந்து 5 டிஃபெண்டர் வச்சு கிளீன் ஷீட் டீம் போடணும், 5 டிஃபெண்டர் வச்சு பக்காவாக போடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று 5 டிஃபெண்டர் வச்சு போடும்போது ஃபார்வர்டில் 2 பிளேயர் வச்சுங்க, மிட்டில் 3 வச்சுருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று நல்லா கோல் விடுற மாதிரி 1-3-4-3 அப்படி வைக்கணும். அப்படி வச்சால் மட்டுமே உங்கள் டீம் ஒர்த்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரெண்டு விதமாக டீம் மேட்ச் முடிய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து சும்மா சொல்லலை, நீங்கள் நல்லபடியாக ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு விதமாக டீமை போடுறதா இருந்தால் ஹெட்டு கெட்டில் யூஸ் பண்ணுங்கள், லக் அடித்தா வரும். ரெண்டு விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் கோல் கீப்பரில் கட்கி வீச், அதாவது நமக்கு இப்போ இஸ்லோக்கு தான் ஜெயிக்கும். அந்த கிளீன் ஷீட் ஆனால் எந்த கோல் கீப்பர் போட்டாலும் எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஒரு வேளை 0-1-0-2 முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த 1-2 முடிகிற டீமை கண்டுபிடிக்கிறோம். அப்படி 1-2-0-1-0-2 முடிஞ்சால் அந்த மாதிரி ஜெயிக்கிறது பெல்ஷினாவாக தான் இருக்கும். 0-1-0-2 அந்த மாதிரிலாம் முடிஞ்சது நான் பெல்ஷினா தான் அப்படி ஜெயிக்கும். கட்கி வீச் கோல் கீப்பர் வந்து இஸ்லோக்கை சேர்ந்தவர், நல்ல கோல் கீப்பர். நீங்கள் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை தேடணும்னா கட்கி வீச் தான் பெஸ்ட்டு. ஆனால் ஒருவேளை பெல்ஷினா 0-2 ஜெயிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பெல்ஷினா கோல் கீப்பர் தான் நீங்கள் எடுக்கணும். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் படு ஸ்ட்ராங்கு இஸ்லோக், அந்த டாப் 3 இருக்கிறது எல்லாமே இஸ்லோக் தான். இதில் இந்த பக்கம் ஸ்ட்ராங்னு சொல்லணும்னா ரோச்சி யாசுக்கிவிச் அவ்வளோதான் சொல்ல முடியும். மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் கோம்ப்ரோஸ்கே ஏகப்பட்ட பேர் கேப்டனாக போடுவாங்க. ஏன்னா ஸ்டார் பெர்ஃபார்மர், மேக்ஸிமம் கோல் அடிக்கிற எபிலிட்டி அவர்கிட்ட தான் இருக்கிற மாதிரி எல்லாமே எங்கே பால் போனாலும் அவர்கிட்ட தான் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பட்டோட்ஸ்கை, போர்டுக்கோ கோல் ஸ்கோர் பண்ணுவார் கண்டிப்பாக. பேஷிலோ ரொம்ப முக்கியமான பிளேயர், போர்டுக்கோ ஏகப்பட்ட அட்டம்ப்ட் எடுப்பார். மிட்ஃபீல்டரை பொறுத்தவரைக்கும் இந்த டாப் 4 மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட போதும். இதில் வேறு யாராவது அடிப்பாங்களா அப்படின்னா சலிமோ வாய்ப்பு இருக்குது. ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் எல்கோவல், யான்சின், கிளப்கோ, மகாஸ், யானுஷ் இந்த 5 பேருமே ரொம்ப முக்கியமான பிளேயர் தான். இதில் டாப் 3 இருக்க கோவல், யான்சின், கிளப்கோ இந்த 3 பேரும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எனக்கு லைன் அப் வந்தோடனே உங்களுக்கு தெளிவாயிரும். இப்போ நான் ரெண்டு விதமாக சொல்லிட்டேன், ஒன்று கிளீன் ஷீட் ஆகிற மாதிரி மேட்ச் போடணும், இன்னொன்று கோல் நிறையா போகிற மாதிரி மேட்ச் போடணும். பெல்ஷினா ஜெயிக்கிற மாதிரி 0-2-0-3 பெல்ஷினா ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் டீம் போடுறது ஒரு ரேர் தான், அது அப்படி நடக்கிறது. ரெண்டு விதமாக டீம் போடணும்னு சொல்லிட்டேன். இப்போது நான் வந்து உங்களுக்கு டீம் போடுறது வந்து இப்போ நான் போட போகிற டீம் வந்து நிறையா கோல் போகும், ஆனால் இஸ்லோக் பக்கம் பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் போடுறேன். நான் எதுக்காக எந்த சொல்லி டீம் போடுறேன் அதை ரொம்ப இதாக நோட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு நான் போடுறேன் டீமு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து போடக்கூடாது. என்ன காரணம் சொல்லி போடுறேன்றதை பாருங்கள். நான் வந்து இப்போ போடுறது கோல் இது இஸ்லோக்கும் வெல்ஷன் நடக்கிற மேட்ச்சில் கோல் நிறையா போகும்னு சொல்லி போடுற டீம். டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது ரைபேக் ஸ்டீஃபன் கற்போவிச். எல்லாம் 79-78% எடுத்திருக்காங்கன்னா நினைக்காதீங்க. பயங்கரமான பிளேயர்ஸ், எல்லா மேட்சும் ஆவரேஜாக 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சில மேட்சஸில் 8 பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. கோன் ஸ்விச், இதில் 4வது பிளேயராக கோன் ஸ்விச் தான் எடுக்கணும். அதில் 4 பிளேயரும் நான் இஸ்லோக்கு எடுத்துட்டேன்னா நான் அப்படினால பின்னாடி எடுக்க முடியாது. இஸ்லோக் டிஃபெண்டர்ஸ் தான் பயங்கரமான டிஃபெண்டர்ஸ். அவருக்கு பதிலாக நான் எடுக்க போகிற பிளேயர் யாருன்னா யாஸ்குவிச், அப்படி இல்லைனா ரோச்சி எடுத்துக்கிறேன். மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கோமரோஸ்க்கு எடுத்துக்கிறேன், போர்டுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதில் என்னென்ன போட்டு காமிச்சுன்னா அவங்கள மட்டும்தான் எடுக்கிறேன். பட்டோட்ஸ்கை எடுத்துக்கிறேன். நீங்கள் லைன் அப் வந்ததும் நான் போட்டிருக்கேன் அந்த இதை போய் பாருங்கள், அப்புறமா டீம் எடுங்க. யார் முக்கியம்னு போட்டிருக்கேன்ல, பேஷிலோ எடுத்துக்கிறேன். இதில் இவங்களை தவிர்த்து முக்கியம் சலிமோஸ், கோப்ளிகோலாம் அட்டம்ப்ட் பயங்கரமாக எடுக்கக்கூடிய பிளேயர். நாளைக்கு இருந்தால் அவங்களுடைய செகண்டரி டீமில் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன் இந்த டீம் வந்து கோல் நிறையா போகிறதுக்கான டீம் மட்டுமே, இதை பார்த்து நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. இதில் 5 ஃபார்வர்டு முக்கியம்தான், ஆனால் நான் முக்கியமாக போட போகிறது எல் கோவல், யான்ஷேன். அதுக்கப்புறம் கிளப்கோ போடணும். மிட்ஃபீல்டரில் 4 பேர் எடுத்தனால போட முடியல மிட்ஃபீல்டரில், அதனால் பேஷிலோ, பட்டோட்ஸ்கேலாம் ரொம்ப முக்கியம். போர்டுக்கோ, கிளப்கோ யாரை போடலாம், டிஃபெண்டரில் எடுத்துடலாம், ரோச்சி தூக்கிடலாம் டிஃபெண்டரில், ஃபார்வேர்டில் கிளப்கோ எடுத்துடலாம். நான் இப்போ போட்டிருக்க டீம் அதிகமாக கோல் போகும் ரெண்டு பக்கமும் அப்படின்னு நினச்சி போட்ட டீம் மறந்துடாதீங்க. இதில் கேப்டனுக்கு கோம்பரோஸ்கை யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம், எல்லோரும் போடுவாங்க. ஆனால் நீங்கள் போகிறத அந்த வித்தியாசமாக போகணும்னு நினச்சிங்கன்னா போர்டுக்கோ போடுங்க, இல்லை பேஷ்லோ போடுங்க, இல்லை ஃபார்வேர்டில் போடுங்க. கோவல், கிளப்கோ,
ரெண்டு பேரில் கிளப்புக்கும் கண்டிப்பாக கோல் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யான்ஷைன் போடுங்க. இந்த டீம் வந்து நான் நிறையா கோல் போகுன்ற டீம். இப்போ வந்து கிளீன் ஷீட் ஆகிற டீம் பற்றி நம்ம பார்க்கலாம். கிளீன் ஷீட் ஆகும்னா கண்டிப்பாக ரெண்டு பக்கமும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா பிளேயரும் கலந்து தான் எடுக்கணும். ரெண்டு பக்கமும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, அதாவது எல்லா விதத்திலும் ஒன் சைடாக டூ சைடாக அப்படிலாம் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது ரெண்டுமே என்ன காரணத்துக்காண்டி எடுக்கிறேன்றதை சொல்லிட்டேன், மறந்துடாதீங்க. சும்மா டீம் எடுத்து போடக்கூடாது. கிளீன் ஷீட் டீம் இது, மறந்துடாதீங்க. நான் என்ன சொல்லி டீம் எடுக்கிறேன்றதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டீம் வந்து கிளீன் ஷீட் டீம். இதில் ஏன் ஃபார்வர்டு ரெண்டு எடுத்துருக்கீங்க? நீங்கள் டிஃபெண்டர் தான் இன்னொரு ஆளை எடுத்து போகணும்னு உங்களுக்கு தோணலாம். ஒருவேளை கோல் விழுந்துருமோ, ஏதாவது கோல் கீழ் விழுந்தால் கொஞ்சம் இது பண்ணுமே அப்படின்றதுக்காண்டி எடுத்திருக்கேன். அப்படி நான் கோல் கீப்பரில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கோவலை விட்டுட்டு டிஃபெண்டரில் இன்னொரு ஆளுக்கு ரோச்சி யாஸ்குவிச் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துருங்க. இதில் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஃபெண்டரில் தான் கோல் கேப்டன் வைஸ் கேப்டன் போடணும். அப்படி போடுறதா இருந்தால் ரைட் பேக் ஸ்டீபன் கர்போவிச் யூஸ் பண்ணுங்கள். கோம்ரோஸ்கே கண்டிப்பாக கேப்டனில் வைஸ் கேப்டன் கொடுத்துருங்க. ஏன்னா மேக்ஸிமம் அட்டாக்கிட்டு கோல் போட்டுருவார். இந்த டீம் வந்து நான் எதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டேன், க்ளீன் ஷீட் ஆகிறதுக்கு. அந்த டீம் கோல் நிறையா போகுன்றதுக்கு. இதில் பெல்ஷினா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெல்ஷினா 0-2 அப்படின்னு முடியும் வாய்ப்பும் இருக்குது. அப்போ பெல்ஷினா பக்கம் நீங்கள் டீம் போடணும், மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.